வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு பொதிகை தொலைக்காட்சியிலே நாம் ஒரு சிறப்பான ஒரு நபரை பார்க்க இருக்கின்றோம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி சிறப்பு என்னன்னு சொன்னா, வேர்ல்டு டோனாஸ் டே, அதாவது உடல் தானம் செய்கின்ற நாளாக உலகம் முழுவதுமாக இது அனுசரிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த பணியை சிறப்பாக செய்து வருகின்ற டாக்டர் செந்தில்குமார் நல்லுசாமி அவர்கள் திருச்சியை சேர்ந்தவர். இவர் பல்வேறு பெருமைகளை பெற்றவர், ஒரு பெரிய சீனியர் கார்டியாலஜிஸ்ட், அதாவது இதய நிபுணர், இதயவியல் நிபுணர், பல உயிர்களை காப்பாற்றியவர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 2017ல் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், 2017 அதே ஆண்டில் கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கார். எதுக்குன்னு சொன்னால், இந்த உடல் தானம் செய்வதை பற்றிய விழிப்புணர்வை அதிகமாக ஏற்படுத்தியவர்னு சொல்லலாம். 2019ல் வந்து லைஃப் டைம் அச்சீவர்ஸ் விருது வாங்கினார். இப்படி நம்ம சொல்லிட்டோம், அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். இந்த உடல் தானம் தினம் ஏன் அனுசரிக்கப்படுகிறது, இதற்கான முக்கியத்துவம் என்ன என்று பல்வேறு விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவரை உங்கள் சார்பாக வரவேற்கணும். வணக்கம் சார். சார் வணக்கம். சார் நேயர்களுக்கு வணக்கம். சார் உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. சார் இந்த ஆகஸ்ட் 13 இன்று ஏன் வந்து நம்ம இந்த டேவை வந்து வேர்ல்டு டோனாஸ் டேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க சார்? சார் ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆர்கன் டொனேஷன் டேன்றது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஆர்கன் டொனேஷன், உடல் உறுப்பு தானம், உறுப்பு தானத்துடைய விழிப்புணர்வு நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, உலகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தான் இந்த உடல் உறுப்பு தானம் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதுதான் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே. அதனால தான் அது பண்றாங்களே சார், இது உலகம் முழுவதுமாக செய்யறாங்க இல்லைங்களா? இது நம்ம உலகம் முழுவதுமா இது அனுசரிக்கப்படுகிறது இல்லைங்களா? ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்ப இதுல வந்து இந்த உடல் தானம் என்பது வந்து எந்த வகையான உடல் தானங்கள் இருக்கு சார்? எத்தனை வகையான உடல் தானங்கள், யார் யார் செய்யலாம் சார் இதுக்கு? சார் மொத்தம் 3 டைப் ஆஃப் ஆர்கன் டோனர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்னு வந்து லைவ் டோனர்ஸ், ரெண்டாவது நேச்சுரல் டெத் டோனர்ஸ், மூணாவது பிரெயின் டெத் டோனர்ஸ். ஸோ மரண கோட்டில் தத்தளிக்கும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு ஆன உன்னத தூய செயல்தான், ஒரு நோபல் காஸ் தான் இந்த ஆர்கன் டொனேஷன்ங்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த 3 டோனர்ஸ் வந்து லைவ் டோனர்ஸ். வந்து நீங்க கேட்டிருந்தீங்க என்னென்ன உறுப்புகள் கொடுக்கலான்னு, கிட்னியும் லிவரும் கொடுக்கலாம். நேச்சுரல் டெத் டோனர்ஸ் கார்னியா கொடுக்கலாம், அதாவது கண் கருவிழிகள் கொடுக்கலாம். பிரெயின் டெத் டோனர்ஸ் வந்து பல உறுப்புகள் கொடுக்கலாம், கண்ணு, லங்ஸ், நுரையீரல், ஹார்ட், கிட்னி, பேங்க்ரியாஸ், லிவர், போன், ஸ்கின், அது மாதிரி ஒரு மூளைச்சாவு ஏற்பட்ட நோயாளிகிட்ட இருந்து 10க்கு மேலான உயிர்களை காப்பாற்ற முடியும் ஒரு பிரெயின் டெத் பேஷண்ட் இருந்து. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இப்ப இது யாரெல்லாம் வந்து இந்த உடல் தானம் செய்யலாம் சார்? இந்த 3 வகையில யாரெல்லாம் எதை செய்யலாம் சார்? இப்ப லைவ் டோனர்ஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில நம்மளுடைய ஸ்டேட்ல லீகல் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கன் டொனேஷன் பாத்தீங்கன்னா, ரிலேட்டட் டோனர்ஸ் மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. உதாரணத்துக்கு ஒரு நோயாளிக்கு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் ஒரு நோயாளி இருக்கிறாருன்னா, அந்த ரிலேட்டட் டோனர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கன் டொனேஷன் ரிலேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபாதர், மதர், சன், டாட்டர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சிஸ்டர், பிரதர்ஸ், இந்த 8 பேர் மட்டும்தான் உறவினர் ரிலேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. லைவ் ரிலேட்டட் டோனர்ஸ்னா, இந்த 8 பேருக்குள்ள அந்த கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக பாதிப்பு இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். நேச்சுரல் டெத் டோனர்ஸ் வந்து யாரு வேணாலும், யாருக்கு வேணாலும் அந்த கருவிழியை கொடுக்கலாம். பிரெயின் டெத் டோனர்ஸ் வந்து அன்னைக்கு சூழ்நிலையில அன்பார்ச்சுனேட் ஈவன் ஃபார் தட் ஃபேமிலி, பட் ஆனா அந்த பிரெயின் டெத் ஆன பேஷண்ட்ட இருந்து 10க்கு மேலான உயிர்கள் கொடுக்கலாம். அந்த கன்சென்ட் வாங்கி அந்த பேஷண்டோடைய உறவினர்கள் கன்சென்ட் கொடுத்தா, அவங்க வந்து அந்த ரெஜிஸ்ட்ரியில இருக்கிற ஆர்டர் பிரகாரம் அந்த நபர், ஒரு நபருக்கு வந்து கிட்னி போய் சேரும், ஒரு நபருக்கு இருதயம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் போய் சேரும், லங் டிரான்ஸ்பிளான்ட் போய் சேரும், அது மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் போய் சேரும். சார் இது எங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணும் சார்? சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு நோயாளிக்கு என் ஸ்டேஜ் டிசீஸ் சொல்றதுதான், உதாரணத்துக்கு என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர்ல ஒரு பேஷண்ட் டயாலிசிஸ்ல முத்தின ஸ்டேஜ்ல இருக்கிறாருன்னா, அவரு கிட்னி ஃபெயிலியர் சூழ்நிலையில இருந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ற ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவருடைய ஹாஸ்பிட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு, அவரு ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல. அது இல்லாம தமிழ்நாடுல ரெஜிஸ்ட்ரியில ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல போய் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு வெயிட்டிங்னு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு. இது வந்து நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், அதே மாதிரி
ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒரு நோயாளி வந்து பம்பிங் ரொம்ப கம்மியா இருக்கு, தசைகள்ல பாதிப்பு ஏற்பட்டு எல்வி டிஸ்பங்ஷன் சொல்றத அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் வந்து ஹார்ட்டுக்குன்னு அந்த ரெஜிஸ்ட்ரியில சென்னையில வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு. அன்னைக்கு தேதியில அந்த பிரெயின் டெத் ஆன பேஷண்ட் அவர் இருக்கிற ஊர்ல கரெக்டான சூழ்நிலையில வந்தாருன்னா இமீடியட்டா அந்த ஆர்டர் பிரகாரம் அந்த உறுப்பு அந்த ஆர்டர்ல இருக்கிற ப்ரையாரிட்டி பேசிஸா ஒரு கிட்னி யாருக்கு அவர் ப்ரையாரிட்டியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். இந்த ப்ரையாரிட்டின்னு சொன்னீங்கல்ல சார், இது யாரு டிசைட் பண்றது சார் அந்த ப்ரையாரிட்டி? இது எல்லாமே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் ஷேப் உள்ள இது. நோ, நீங்க நம்ம ஆர்டர்ல இருந்து நம்ம டிவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அந்த பிரெயின் டெத் நீங்க இப்ப கேட்டதுனால நான் சொல்றேன், இப்ப ரெசிபியன்ட் வந்து ஆர்டர் பிரகாரம் தான் போகும். ஒரு பிரெயின் டெத் பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருன்னா ஒரே ஒரு லீவரேஜ் என்னன்னா, அந்த பிரெயின் டெத் ஆன பேஷண்ட் இருந்து ஆர்கன்ஸ் ரெட்ரீவ் பண்ணும் போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆர்கன் ஒரு உறுப்பு கொடுக்கலாம். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், பிரெயின் டெத் பேஷண்ட்ல இருந்து 10 உறுப்புகள் எடுக்கலாம்னு சொன்னேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிட்னியோ இல்ல லிவரோ லங்ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆர்கன் போகும். மற்றது எல்லாமே ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸ்ட்ரீம்லைன்ட் அண்ட் ஷேப் பிரகாரம் ஆர்டர் பிரகாரம் தான் போகும். கண்டிப்பா சார். சார், இந்த விழிப்புணர்வு இப்போ தமிழ்நாட்டிலையும் குறிப்பா நம்ம நாட்டுல எப்படி இருக்கு சார்? சார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் வந்து இந்த எண்ட் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர்ல, நான் சொன்ன மாதிரி கிட்னி ஃபெயிலியரோ ஹார்ட் ஃபெயிலியரோ லங் ஃபெயிலியரோ வெயிட்டிங்ல பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. பட் ஆனா டிரான்ஸ்பிளான்ட்டுக்குன்னு சொல்லி டோனர்ஸ் வந்து 100 பேர். நம்ம இப்ப பேசி இந்த ஒரு 20 நிமிஷம் பேசுற இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு எண்ட் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர் டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுவாரு. அந்த அளவுக்கு ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பட் ஆனா டோனர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு காரணம் வந்து விழிப்புணர்வு இல்லாதது ஒரு சைட்ல, நீங்க இப்ப கேட்ட மாதிரி என்ன பண்ணணும்ன்றது தெரியாதது இன்னொரு சைட்ல. சோ இப்ப இந்த விழிப்புணர்வுங்கிறது நம்ம பொதுமக்கள் சைட்லயும் இருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பேஷண்ட் பிரெயின் டெத் ஆயிட்டாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க மோட்டிவேட் பண்ணி அந்த அன்பார்ச்சுனேட் அந்த பிரெயின் டெத் ஆன பேஷண்டோடைய ரிலேட்டிவ்ஸ கன்வின்ஸ் பண்ணணும். திஸ் ஆர்கன் டொனேஷன் இஸ் அ பியூர்லி அ வாலண்டரி ஆக்ட், இட் இஸ் நாட் அ கம்பல்சரி ஆக்ட். அவங்களா மனதளவுல தயாரா இருந்தாங்கன்னா அந்த பிரெயின் டெத் பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் வந்து தே ஹாவ் டு கம் அண்ட் ஷோ தேர் வில்லிங்னஸ் டு டொனேட் தர் ஆர்கன்ஸ். சார், ரொம்ப நன்றி. அந்த ஆகஸ்ட் 13 உலக உடல் தானம் தினமாக அனுசரிக்கப்படும் இன்றைக்கு மெசேஜ் ஒரு ரெண்டு லைன்ல சொல்லுங்க சார் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு. சரி சார், நம்ம என்னதான் ஆர்கன் டொனேஷன் பத்தி தியரி நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருந்தாலும், ஒரு நபர் வந்து உடல் உறுப்பு தானத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அவரு வந்து உடல் உறுப்பு தானம் செய்யணும்னா ரெண்டு பாயிண்ட் நீங்க கேட்ட மாதிரி ரெண்டு ஸ்டேஜ்ல சொல்லிடுறேன். அந்த எண்ணத்தை செயல்முறைப்படுத்துறதுக்கு tnos.org ஒரு தமிழ்நாடு அபிஷியல் வெப்சைட் இருக்கு, தமிழ்நாடு ஆர்கன் ஷேரிங் .org என்ற வெப்சைட்ல போயிட்டு டோனர் கார்டை ப்ரொக்யூர் பண்ணிக்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஸ்டேஜ் நம்பர் 1. ஸ்டேஜ் நம்பர் 2 வந்து அந்த எண்ணத்தை உடல் உறுப்பு தானம் செய்யணும்ன்ற அந்த எண்ணத்தை அவங்களுடைய வீட்டார் அதாவது இமீடியட் ரிலேட்டிவ்ஸ் அதாவது பேஷண்டோடைய ஒய்ஃபுகிட்டயோ இல்ல அந்த நபரோடைய பெற்றோர்கிட்டயோ அந்த எண்ணத்தை ஷேர் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த பிரெயின் டெத் ஆன சிச்சுவேஷன்ல அந்த உறவினர்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. சோ ரெண்டு ஸ்டேஜ், அந்த tnos.org வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி டோனர் கார்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவங்களுடைய உறவினர்கிட்ட இந்த உடல் உறுப்பு தானம் செய்யணும்ன்ற அந்த எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நீங்க சொன்ன இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அவர்களும் அடுத்த ஆண்டு அடுத்த தினத்தை நம்ம அனுசரிப்பதற்கு முன்பாக இந்த விழிப்புணர்வு அதிகமாகும், அதே போன்ற அதிகமான பேர் டொனேட் பண்றதுக்கு முன் வருவாங்கன்ற நம்பிக்கையோட விடைபெறோம். மீண்டும் உங்களுடைய இந்த பாதை இந்த பணிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க சார். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி.